வணக்கம். திருச்சியில் நேற்று எதனோ நம்ம தமிழ்நாடு கல்வி மந்திரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து இந்த வெள்ளம் பாதித்த விவசாய நிலங்களெல்லாம் பார்வையிடுறதுக்கு போயிருக்கிறாரு. அப்போ அங்கே நிறைய விவசாயிகள்லாம் நின்று அவங்க குறைகளெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விவசாயி வந்து இந்த மந்திரி கல்வி மந்திரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கூப்பிட்டுருக்காரு, ஐயா நீங்கள் வாங்க உள்ளே வந்து இறங்கி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய நஷ்டங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. உடனே இந்த மந்திரி என்ன சொல்லியிருக்க, போயா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியை பார்த்து சத்தம் போட்டிருக்கிறாரு. உடனே அந்த விவசாயி, ஐயா நான் ஒரு விவசாயினாரன், உடனே திரும்பி அவரை முறைச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு விவசாயி அவருடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஐயா கீழே இறங்கி வாங்கன்னு கூப்பிட்டா தப்பா, உடனே போயாங்கிறது. ரெண்டாவது அவர் நான் விவசாயி தான் சொல்லும்போது திருப்பி அவரை அடிக்கிற மாதிரி முறைச்சி பார்த்துருக்கிறாரு. இதெல்லாம் என்ன கொடுமை! ஒரு மந்திரி அவர்கிட்ட நேரில் போய் எடுத்து சில விஷயங்களை சொன்னாதான் நமக்கு இழப்பீடுகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த விவசாயி அவரை கூப்பிட்டுருப்பார். இதில் எதுவும் தப்பு கிடையாது. அப்போ இவருக்கு எனக்கு அதுக்குள்ளே இறங்கி வர்றதுக்கு சிரமமாக இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லியிருக்கலாம், சொல்லி சமாளிச்சிருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஓயா அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. ரெண்டாவது அவர் திருப்பி வாங்கையான்னு சொல்லி கூப்பிட்டு முறைச்சி பார்த்துருக்கிறாரு. அப்போ இதை தான் நீங்கள் பார்வையிடுறதுக்கு போகாமல் இருந்திருக்கலாமே. சாதாரண அந்த கட்சியில் கிளை செயலாளர்கள் இருப்பாங்க, அப்படின்னு நாலு வச்சு நீங்கள் பார்த்துட்டு என்னோட அறிக்கை வாங்கிட்டு போயிருக்கலாமே. மந்திரிக்கு நேரடியாக போகணும், ஒரு விவசாய வாயா போயான்னு சொல்கிறதுக்கு. சரி, இதை எதிர்பார்த்தது தான், இதுதான் நடக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், அதான் நடந்திருக்குது. நன்றி.